வணக்கம். நான் இப்போ வந்து ஆட்டுக்கால் பாயா பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு கால் இது மாதிரி கழுவி வச்சுருக்கேன். இது அவங்க தரும்போது கருப்பாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் வெண்ணியில் போட்டு நல்லா அந்த கருப்பை அப்படியே நம்ம உரசி எடுத்துடலாம். எடுத்து நல்லா கழுவிட்டேன். அந்த சுட்ட வாசம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படியே பண்ணுறது. அது மாதிரி இது மாதிரி பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஃபஸ்ட்டில் வேக விடணும். அதுக்காக ஒரு பாத்திரம் அடுப்பில் வைக்கிறேன். தேவையான பொருட்கள் எல்லாம் போடும்போது பார்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம், ஒரு கால் மூடி அளவு தேங்காய் துருவின தேங்காய், அப்புறம் இது முந்திரி பருப்பு, கசகசா, கொஞ்சம் பெருஞ்சீரகம், எல்லாம் சேர்த்து அரைக்கணும். நான் போடும்போது நம்ம ஒவ்வொன்றையாக பார்த்துக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் இந்த ஆட்டுக்காலை போட்டு விட்டுலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் அளவு போடுறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கால் முங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது சேர்த்தா தான் இந்த காலுக்குள்ளே நல்லா உப்பு பிடிக்கும். கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 10 விசில் வர மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லா வேகணும். அப்படி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10 விசில் வைக்கலாம். சரி, விசில் முடித்ததும் காட்டுறேன். நான் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுறேன். இப்போ இந்த ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை 4 கிராம்பு, இது பொரியட்டும். கொஞ்சம் பெருஞ்சீரகம், இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வாசமாக இருக்கும் அதுக்காக. சரி, இது நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகும் வர வதக்கிடலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூள் வந்து சக்தி மிளகாத்தூள். அது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், கலராகவும் இருக்குது. அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். இதில் வந்து சீரகமும் மிளகும் சேர்த்துருக்கு. இது வீட்டில் அரைச்சது, அதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இனி இதோட தக்காளி சேர்த்துடலாம். ரெண்டு தக்காளி, நாட்டு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக. இதையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ இந்த தக்காளி மேலே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். சீக்கிரம் வதங்கிடும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வதங்கியிருக்கிறது போதும். நான் இதை வெளியே எடுத்துடுறேன். ஒரு குக்கர் அடுப்பில் வைக்கிறேன். ஏற்கனவே கால் வேக வச்ச அதை எடுத்துடுறேன். நல்ல விசிலெல்லாம் போயிடுச்சு, கேஸ் அடங்கியாச்சு. எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கால் நல்லா வெந்தாச்சு. வெந்து அப்படியே எண்ணெய் விட்டு இருக்குது. இதில் நான் அந்த வதக்கின மசாலாவை நான் இதில் சேர்க்குறேன். இப்போ தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, அந்த பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். இனி மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டலாம். நல்லா செட் ஆயிரும். இது இந்த நேரத்தில் உப்பு எல்லாமே நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. காரம் எல்லாம், காரம் கொஞ்சம் சக்தி மசாலா பொடி போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மி பண்ணியே போடுங்க. ரொம்ப காரம் இருக்கும், உங்கள் தேவைக்கு பார்த்து போடுங்க. இது கலருக்காக வேண்டி நான் ரெண்டும் சேர்த்து போட்டிருக்கேன். சரி, இனி மூடி போட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 விசில் போடட்டும், அப்புறம் பார்க்கலாம். நான் இப்போ இதை எடுத்து பார்த்துடலாம். இப்போ ரொம்ப சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிருக்கு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு 2 தடவை கூட இது சாப்பிட்லாம். நல்ல ஹெல்த்தாக வரும். மறுபடியும் நான் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. நான் இப்போ சப்பாத்திக்கு இதை தொட்டுக்கிட்ட எடுக்க போகிறேன். சப்பாத்தி, தோசை, இட்லி எதுவோ அது எல்லாத்துக்குமே
இடியாப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது.